பொருளாதாரத்தையும் சுதந்திரமான மீன்பிடிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் மீனவர்களை பாதிக்கக்கூடிய கண்மூடித்தனமான சட்டமாக சொல்லக்கூடிய எல்லை வரையறைப்படுத்து எல்லை தாண்டும் மீனவர்களுக்கு அபத்தாரமாக கூடிய சிறை தண்டனை விதிப்பது, மீன்பிடிக்க செல்லும் போது அனுமதி சீட்டு கட்டணம் வசூலிப்பது, பிடித்து வரும் மீன்களுக்கு விலை நிர்ணயம் போன்ற சட்டங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதால் மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள அனைத்து விசைப்பழகுகளும் கருப்பு கொடி கட்டி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் அலுவலகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பேரணியாக மீன்பிடி துறைமுகம் அருகே வந்து கடலில் இறங்கி 100க்கும் மேற்பட்டோர் மீனவர்களுக்கு எதிராக சட்டம் ஏற்றப்பட வேண்டும், மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து மத்திய அரசு இலங்கை அரசுடன் இணக்கம் காட்டி மீனவர்களை கண்டுகொள்வதில்லை எனவும் அதற்கு எதிராக செயல்படுகிறது என்றும் கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது. மேலும் தமிழக மீனவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்படும் இந்த புதிய மீன்பிடி மசோதாவிற்கு ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களும் கண்டனம்.